வணக்கம். நம்மளே எபிசோட் நம்பர் 6 கட் பண்ணி ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ இந்த அசிஸ்டன்டோட அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவன் இந்த அம்மா கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்ல வரதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த சாராங்கிற பொண்ணை காப்பாத நினைச்சிட்டு இருக்கிறது இந்த ஊர்ல இருக்கிற மக்களோட நல்லதுக்காக தான். அவன் இந்த ஊர்ல இருக்கிற மக்களை இந்த ஊரை விட்டு வெளியே கூட்டு போவான்னு நான் ஆழமா நம்புறேன். அதுக்காக அவ தப்பே பண்ணலன்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அவ உங்களுக்கும் உங்க மகனுக்கும் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். அதே போல நான் அவளை பெட்டிக்குள்ள அடைக்காம அவளை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதும் தப்பு தான். இந்த தப்புகளுக்கெல்லாம் நீங்க என்னையும் அவளையும் வெறுக்கலாம், எங்க மேல கோவப்படலாம், அதுலாம் எந்த தப்புமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த இடம் நமக்கு வேண்டப்பட்டவங்களை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கும் போது வர்ற வலி வேதனை எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களோட வலி வேதனை என்னன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நான் இங்க வந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிற மக்களை எப்படிலாம் காப்பாற்ற முடியுமோ அப்படிலாம் காப்பாத்துறதுக்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது கூட இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்காகத்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த அசிஸ்டன்டோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல இந்த அசிஸ்டன்ட் உள்ள வர்றான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற. அதுக்கு ஹீரோவும், நான் உங்க அம்மா பார்த்து பேசுறதுக்காகத்தான் வந்தேன், அது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி நேரம் சர்ச்சுக்கு வரான். அந்த சர்ச்சுக்குள்ள வந்து பாக்கும்போது அங்க சாராவையும் காணும், அந்த சர்ச்சுக்குள்ள போட்டிருந்த சேர் டேபிள் அப்படிங்கிற எதையுமே காணும். அந்த இடமே காலியா இருக்கு. ஹீரோ இதை ஏன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிற நேரத்துலதான் ஹீரோ அந்த வயசானவரை போய் பாக்கும்போது அங்க ஒரு மியூசிக் பாக்ஸ் ஹீரோட கண்ணில் பட்டுச்சுல. அந்த மியூசிக் பாக்ஸ் இப்ப இந்த இடத்துல ஹீரோட கண்ணில் தெரியுது. ஹீரோ இதோ ஒரு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கிற நேரத்துலதான் அந்த மியூசிக் பாக்ஸுக்குள்ள ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுதுல, அதே மாதிரியான ஒரு பொண்ணு இப்ப இந்த சர்ச்சுக்குள்ள வந்து ஹீரோ முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஹீரோ இந்த பொண்ணு யாரு, இந்த மியூசிக் பாக்ஸ் எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒன்னும் புரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவளோட வாய திறந்து காட்டுறா. அந்த வாய்க்குள்ள ஹீரோட கையில நெளிஞ்சிட்டு இருக்க புழு, அந்த புழு கொத்து கொத்தா வெளியே வருது. ஹீரோ இதை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். கட் பண்ணி ஹீரோ இப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள கீழே விழுந்த நிலைமையில இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, நான் உங்க அம்மா பார்த்து பேசுறது உனக்கு பிடிக்கல அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பான்ல, அந்த இன்பிட்டுவின் கேப்ல ஒரு 2 செகண்ட் கேப்ல ஹீரோவுக்கு வந்த கனவு தான் இது. கீழே விழுந்த ஹீரோவை அசிஸ்டன்டும் அம்மாவும் சேர்ந்துதான் கைத்தாங்களா தூக்குறாங்க. அப்படி தூக்கிட்டு பாக்கும்போது ஹீரோ கீழே விழுந்திருக்காங்க, அதுல மண்டையில அடிபட்டு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால அசிஸ்டன்ட் ஹீரோவை கைத்தாங்களா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். கட் பண்ணி டாக்டர் இப்ப அவங்களோட கிளினிக்ல தான் இருக்காங்க. அவங்க அவங்களோட காதில அவங்களுக்கு ஸ்டைல ஹேர் கட் பண்ணி விட்டுருப்பாங்களா அதெல்லாம் அப்படியே பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த முடிய ஒரு கொண்ட போடுவோம்னு சொல்லி ஒரு ஹேர் பின் அங்க ஃபுல்லா தேடுறாங்க. அங்க எங்கேயுமே அதை காணும். அதனால காதலியோட பேக்ல ஹேர் பின் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது காதலியோட பேக்குள்ள ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்னன்னா, இவங்களோட காதலி போதை பழக்கத்திற்கு அடிமையா இருந்திருக்காங்க, அதாவது ட்ரக்ஸுக்கு. அதை நிப்பாடுறதுக்காக மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. கடைசி இவங்க இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட அங்கதான் போய்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆரம்பத்துல போதை பழக்கத்திற்கு அடிமையா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம டாக்டரை பாக்குறாங்க, ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுவாழ்வு மையத்துக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த போதை பழக்கத்தை அடியோட கைவிடுறாங்க. கைவிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே நல்லா லவ் பண்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் இருக்கும்போது நம்ம டாக்டர் காணாம போயிடுறாங்க, அதாவது இந்த ஊர்ல மாட்டிக்கிறாங்க. அப்படி அவங்க காணாம போனதும் இவங்களுக்கு மறுபடியும் அந்த வலி டிப்ரெஷன் எல்லாம சேர்ந்து மறுபடியும் போதை பொருளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கொஞ்சம் ஓவரா ட்ரக்ஸ் யூஸ் பண்றோமோ அப்படின்னு இவங்களுக்கே ஒரு எண்ணம் வந்து இவங்க தானாகவே மறுவாழ்வு மையத்துக்கு போயிருக்காங்க. இதுதான் இவங்களோட பேக் ஸ்டோரி. இப்ப நம்ம டாக்டருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுமே இந்த இடத்துல கொஞ்சம் மருந்துகள் இருக்கு, அதுல ஒரு சில மருந்துகள் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் உதவும் போதைக்காகவும் உதவும். அந்த மருந்துகள்லாம் அவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைக்கவும் செய்யாது. இப்ப வேற ஒரு ஊர்னா நம்ம டக்குன்னு கடையில போய் வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப இந்த ஊருக்குள்ள எந்த கடையில போய் வாங்க, அதனால அந்த மருந்துகளை எல்லாம் நர்ஸோட கண்ணில படாம வேற ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த நர்ஸ், நீ அதையெல்லாம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, அதெல்லாம் அங்கங்கேயே இருக்கட்டும், எதுக்காக அதையெல்லாம் அப்புறப்படுத்த பாக்குறேன், நான் அந்த அளவுக்கு எல்லாம் அடிமையானவ கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு டாக்டர், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உன் பழக்கம் மேல நம்பிக்கை இல்ல. ஏன்னா அந்த பழக்கம் அப்படி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஏதாவது ஒரு போதை பொருள் கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல உன்ன தப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி, இந்த இடத்துல வச்சு நான் உங்ககிட்ட நேருக்கு நேராக கேட்கிறேன், இங்க இருக்கிற மருந்துகள்ல ஒரு மருந்த கூட நீ போதைக்காக எடுத்துக்கலன்னு சொல்லி இந்த மருந்துகளை எல்லாம் இருந்த இடத்துல வச்சுட்டு நான் உன்ன முழுசா நம்புறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு நர்ஸும் இவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு மனசு இல்லாம இங்க இருந்து இவங்க ஒரு மருந்த போதை பொருளுக்காக எடுத்திருப்பாங்களா அந்த உண்மையை இவங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டமே நம்ம டாக்டர் அந்த மருந்துகளை எல்லாம் வேக வேகமா அங்க இருந்து அப்புறப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஆஸ்பத்திரியை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோட கையில மறுபடியும் அந்த புழு நெளியுது, அதனால ஹீரோவுக்கு வலியும் ஏற்படுது. இத்தனை நாள் ஹீரோட கைக்குள்ள புழு நெழியும் போது ஹீரோவுக்கு வலி ஏற்படல, ஆனா இப்போ வலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோ இப்ப அந்த வலினால துடிச்சிட்டு இருக்கான். அவங்ககிட்ட அசிஸ்டன்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். அதுக்கு ஹீரோ, என் கைக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது புழு மாதிரி நெளியும், அது என்னதுன்னே எனக்கு தெரியாது, ஆனா அது இப்போ வலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல மறுபடியும் அந்த மியூசிக் பாக்ஸ், மறுபடியும் அந்த பொண்ணு. ஹீரோ இதை பார்த்ததுமே அசிஸ்டன்ட் பக்கமா திரும்பி, உன் கண்ணுக்கு அவ தெரியறலா தெரியறலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறான். கட் பண்ணி ஹீரோவும் அசிஸ்டன்ட் இப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தாங்க. ஹீரோ இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள இப்ப யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே அவன் காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே ஒன்னு கூட மறைக்காம எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறான். ஆனா முதல்ல ஹீரோ பொய் சொல்லும்போது நம்பின இவங்க இப்ப உண்மையை சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க பாக்குற நேரத்துக்கு அந்த புழு நெளிய மாட்டேங்குது, இல்லைன்னா நெளியறது இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால ஹீரோ சொல்றதை நம்பாம ஹீரோ இப்படி என் நேரமும் டென்ஷனா சுத்திட்டு இருக்காங்களா, ஊரை காப்பாதனும் ஆட்களை காப்பாதனும் அப்படிலாம் சொல்லி, அதனால அந்த டென்ஷன்ல இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்க இப்படி நினைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. செத்துப்போன அசிஸ்டன்டோட
அப்பாவுக்கும் ஒரு நோய் இருந்துச்சு. அதாவது இல்லாததை இருக்குன்னு காட்டுறதும் இருக்கிறத இல்லைன்னு காட்டுறதும். சோ அந்த மாதிரியான ஒரு நோய் ஹீரோக்கும் வந்துருச்சு அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. கட் பண்ணி டோனா. டோனா இப்ப காலனி வீட்டுல இல்ல, ஜிம்மோட வீட்டுல தான் இருக்காங்க. எதுக்காகனா இப்ப இவங்க கிட்ட உணவுப் பொருட்கள் கொஞ்சமா தான் இருக்கு, அதாவது உணவு பற்றாக்குறை இருக்கு. சோ இருக்கிற கொஞ்ச உணவுகளை எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கணும், அதை இவங்க ரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வீடு வீடுக்கு போய் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உணவை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஜிம்மோட வீட்டுக்கு வந்த நேரமா பார்த்து இருட்டிருச்சு. சோ இப்ப இவங்க ஜிம்மோட வீட்டுல தான் இருக்காங்க. இவங்க இப்ப அந்த உணவு பற்றாக்குறையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல இதனால் வரைக்கும் ஏற்படாத உணவு பற்றாக்குறை இப்ப திடீர்னு ஏற்பட்டதுக்கு ஒரு மூணு ரீசன் சொல்றாங்க. ஒன்னு, இப்போதைக்கு இந்த ஊர்ல அதிகமான மக்கள் இருக்காங்க. ரெண்டு, இந்நாள் வரைக்கும் இவங்க இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் விவசாயம் பண்ணி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப விவசாயம் பண்ண பார்க்கும்போது இதுவரைக்கும் இந்த ஊர்ல ஏதாவது பயிரை போட்டா அது முளைக்கும் காயாகும் கனியாகும். ஆனா இப்ப இந்த ஊர்ல ஒரு பயிரை போட்டா அது முளைக்க மாட்டேங்குது. அதாவது இப்ப இந்த ஊரோட மண்ணு சேஞ்ச் ஆயிடுச்சு. மூணாவதா இவங்க அந்த டவர் எல்லாம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு புயல் வந்துச்சுல, அந்த புயல்ல பாதி பயிர்கள் அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படின்னு இப்ப இருக்கிற உணவு பற்றாக்குறைக்கு டோனா ஒரு மூணு ரீசன் சொல்றாங்க. இந்த ஜிம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா, நான் சொன்னேன்ல இது அவங்களோட ஆராய்ச்சி தான், நம்மள கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்காக தான் யாரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள எல்லாம் யாரோ தீவிரமா கண்காணிச்சு இருக்காங்க அப்படிங்கிறான். இதை கேட்டு ஜிம்மோட மனைவி, ஜிம் அமைதியா இருக்கு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ, ஹீரோ இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு திரை போட்டிருக்காங்க. அந்த திரைக்கு பின்னாடி மறுபடியும் அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த திரையை விலக்கி பார்த்தா அந்த பொண்ணு அங்க காணும். ஹீரோ அந்த பொண்ணு அங்க தேடி இருக்கும் போது அந்த பொண்ணு ஹீரோட பின்னாடி வந்து ஹீரோட வாயை பத்தி அப்படியே பிடிச்சு கட்டலதெல்லாம் அப்புறமா அவனோட சங்க பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் விட்டா ஹீரோ சித்திரவாம் போல் இருக்கு. ஆனா ஹீரோ திமிரிக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டு பாக்குறான். பார்த்தா மறுபடியும் அந்த பொண்ணை காணும். அந்த நேரத்துலதான் என்னாச்சு, இப்ப நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. இப்படி பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குமே ஹீரோ அவங்க இருக்கிற கண்ணை எடுத்து அந்த பொண்ணுக்கு நேரம் ஏம் பண்றான். பார்த்தா அங்க வந்திருக்கிறது நம்ம நர்ஸ் தான். நர்ஸ் ஹீரோ கையில இருக்கிற கண்ணை பார்த்து ரொம்பவுமே பயப்படுறாங்க. ஹீரோ ஒண்ணு இல்ல நான் வேற ஒருத்தங்க நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க, நானே இந்த கண்ணை தூரமா வச்சிருக்கேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை கொண்டு போய் தூரமா வைக்கிறான். கட் பண்ணி பாத்திமாவும் ஹீரோட மகனும். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. என்ன பஞ்சாயத்துனா, ஹீரோ சாராவையும் கூப்பிட்டு காட்டுக்குள்ள போனது ஹீரோட பையனுக்கு தெரியும். அவ அதை வேற யாருக்கிட்டயுமே சொல்லல, பாத்திமா கிட்டயும் சொல்லல. பாத்திமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, ஏன்டா நீ என்கிட்ட அதை பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இவன், ஒண்ணு இல்ல எங்க அப்பா அவளையும் கூப்பிட்டு காட்டுக்குள்ள போகும்போது இதை யாருக்கிட்டயுமே சொல்லாதன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் யாருக்கிட்டயுமே சொல்லல அப்படிங்கிறான். அதுக்கு பாத்திமா, சோ உன்னை எல்லாம் பொறுத்த வரைக்கும் உன கல்யாணம் பண்ணி ஆயுசுக்கும் உன் கூட இருக்க போற பொண்ணும் உனக்கு யாரோ தான் அப்படித்தானே, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆபத்தான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணு ஒரு கொலகார பொண்ணு, அந்த பொண்ணை திரும்பவும் ஊரு கூட்டு வந்த மட்டும் இல்லாம அந்த பொண்ணை இப்ப அவர் தான் பாதுகாக்கிறாரு, அந்த பொண்ணு மூலமா மறுபடியும் இந்த ஊருக்குள்ள உயிரிழப்பு வராது அப்படின்னு யார் கண்டா அப்படிங்கிற. அதுக்கு ஹீரோட மகன், ஆமா இந்த ஊரு நல்ல ஊரு, அவளால மட்டும்தான் சாவு நடந்துட்டு இருக்கு, சும்மா புரியாம பேசாத, எனக்கு என்னமோ உன் பிரச்சனை அது கிடையாது, அன்னைக்கு இந்த பஸ் ஊருக்குள்ள வந்த அன்னைக்கு உன் கண் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் செத்தாங்கல்ல, அதுக்கப்புறத்துல இருந்து நீ இப்படிதான் நடந்துக்கிற, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீ வேற எதையோ உன மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற, என்ன பிரச்சனை அது, தைரியமா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் பாத்திமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் வீட்டுக்கு வந்து ஏராளமா சண்டை போற சத்தம் கேக்குது. உடனே இவங்க அந்த இடத்துக்கு வந்து பாக்கும்போது இந்த இடத்துல ஒரு வயசானவர் இருக்கிறாரு, அவர் இந்த எல்ஜின் பஸ் ஓட்டிக்கிட்டு வந்தாமா அப்படின்னு ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கிறவங்களை பார்த்து, ஏன்டா நீங்க எல்லாம் எந்த நிமிஷம் இந்த ஊருக்குள்ள கால எடுத்து வச்சீங்களோ அந்த நேரத்துல இருந்து எங்களுக்கு கிடைச்சிருந்த சோறும் கிடைக்க மாட்டேங்குது, உணவு பற்றாக்குறை இப்ப தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்துல இப்படி அடிக்கடி சோத்தத்தின் இருந்தா என்னடா நியாயம் அப்படின்னு இவங்க கிட்ட சண்டை போடுறாரு. அதுக்கு இவங்க, எங்களாலதான் அந்த உணவு பற்றாக்குறை வந்துச்சுன்னு உன்னால எப்படி உறுதியா சொல்ல முடியும், நாங்க அடிக்கடி சோத்தத்திங்கிறத நீ பாத்தியா அப்படின்னு இவர்கிட்ட திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த வாக்குவாதம் கைகலப்பா மாறுது. கைகலப்பா மாறினதும் ஹீரோட பையன் அந்த கைகலப்பை விலக்கி வர்றதுக்காக அங்க போறான். அந்த நேரத்துல இந்த சண்டையை ஆரம்பிச்சவர் கையில ஒரு கத்தி இருக்கு, அவர் காய்கறி என்னமோ கட் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த கத்தியை கையில வச்சுட்டு தான் சண்டை போட்டு இருந்தாரு. அந்த சண்டையை விலக்கி வர்றதுக்காக நம்ம ஹீரோட பையன் இவரோட தோலை தொடறான். அந்த நேரத்துல இந்த ஆளு எந்த மூட்ல இருந்தாருன்னு தெரியல, கையில இருக்கிற கத்தியால ஹீரோட பையன் வயித்திலேயே குத்துறாரு. குத்துனதுக்கு அப்புறமா இவர் பதறிக்கிட்டு, டே 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 நான் வேணும்னு பண்ணலடா, ஏதோ ஒரு மூட்ல இருந்தடா அப்ப குத்திட்டேன்டா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இங்க இருக்கிறவங்க இவரை மட்டும் தனியா கூட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பையனுக்கு கத்தி குத்தி ஏற்பட்டு ரத்தம் அடைஞ்சிட்டு இருக்கு, அதுல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோ, ஹீரோ இப்ப கிளினிக்கோட பேஸ்மெண்ட்ல அசிஸ்டன்டோட அப்பா இறந்து போனார்ல அந்த இடத்துல தான் இருக்கிறான். அவன் முன்னாடி இந்த ஃபாதர் வராரு. இந்த ஃபாதர் நம்ம ஹீரோ கிட்ட, ஏண்டா ஒரு புழு ஒன்னு உன் கையில இருக்கு, ஒரு பொண்ணு ஒண்ணு உன் முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படிங்கறதுக்காக மட்டும் நீ எப்படி இவ்வளவு வீக்கா மாறின, எனக்கு தெரிஞ்ச நீ இப்படி கிடையாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன், மனதளவுல உறுதியான முடிவுகளை எடுக்கிறவன், யாருக்கிட்டயுமே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி போய் கேட்டு நிக்காதவன், அப்படிப்பட்ட ஒருத்தன தானே இருந்த, இப்ப எப்படி டோட்டலா மாறிட்ட நீ, இப்ப உன்னோட புது சேஞ்ச பார்த்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க, அதனால இந்த புது நீ வேண்டாம், நீ வீக்காக வேண்டாம், நீ வீக்கான நல்லா இருக்காது, பழைய நீயவே நீ இரு அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் முயற்சி பண்றேன் அப்படின்னு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் அசிஸ்டன்ட் உள்ள வரான். உள்ள வந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ தனியா பேசிட்டு இருக்கிற பார்த்து, யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ, அது வந்து ஃபாதர், இல்ல விடு உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படிங்கிறான். இதை கேட்டு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா பாக்குறான், உன ஹீரோவே புரியுது, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெளிவா புரியுது, முத்திருச்சுன்னு நினைக்கிற, அது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா அப்படிலாம் கிடையாது, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த வயசானவர் மூலமா அவரோட ரத்தம் என் உடம்புல கலந்துருச்சு, அதுக்கப்புறமா என் உடம்புக்குள்ள எனக்கே தெரியாம என்னென்னமோ குடித்தனம் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்துதான் என்னை இப்படி பண்ண வைக்குது, இதுக்கு முன்னாடி பயமே தெரியாத நான் கூட இப்ப அதுகளாலதான் ரொம்பவும் பயந்து போன நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிற. இதை கேட்ட அசிஸ்டன்ட் இவன் சொல்றதா நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். கட் பண்ணி ஹீரோட பையன், ஹீரோட பையனுக்கு இப்ப அந்த கத்தி குத்து மூலமா ரொம்ப ரத்தம் போயிட்டு இருக்கு, அதனால பாத்திமா என்ன நினைக்கிறானா,
ஹீரோட பையனை எவ்வளவு சீக்கிரம் கிளினிக் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க கொண்டு போனா இவனோட உயிரை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இப்ப இவங்க இருக்கிறது காலனி வீட்டுல, காலனி வீட்டுல இருந்து டவுனுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கு, வண்டியில தான் போக முடியும், நடந்து கூட போக முடியாது. அது மட்டும் இல்லாம இது ராத்திரி வேற, அந்த பேய்களும் இவங்க எப்படா கதவு திறந்துட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லி வெளியவே காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இவனை கிளினிக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி பாத்திமா யோசிச்சிட்டு போதுதான் எல்ஜின் வாண்டடா வந்து நான் உனக்கு உதவிப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோட பையனை கைத்தாங்கள கூப்பிட்டு இந்த வீட்டோட வாசல் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இவங்களை இங்கேயே நிக்க சொன்னதுக்கு அப்புறம் வெளியே கொஞ்சம் தூரத்துல ஒரு வண்டி கிடக்கு, வண்டியை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறான். பேய்கள் இவனை சுத்து போடுது, அதெல்லாம் தாண்டி நேரம் வண்டிக்குள்ள வந்து பார்த்தா முதல்ல சாவியை காணும், அதுக்கப்புறமா அந்த சாவி அந்த வண்டிக்குள்ளேயே அங்கேயுமே தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமா என்னெல்லாம பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேரம் வீட்டு வாசலை கொண்டு வந்து அங்க இருக்கிற பாத்திமாவையும் ஹீரோட பையனையும் ஏத்திக்கிட்டு இவங்க நேரம் கிளினிக் வந்து சேர்றாங்க. இவங்க வந்த பயணம்னா அவ்வளவு ஈஸியில முடிஞ்சிடல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. வர்ற வழியெல்லாம் கும் இருட்டு, ரோடே தெரியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து கதவு துறங்க எங்களுக்கு உதவியான இங்க ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு வேக வேகமா தட்டுறாங்க. உள்ள இருக்கிறவங்களும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதவை திறந்து இவங்களையும் உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம டாக்டர் இப்ப இந்த ஹீரோட பையனுக்கு கத்தி குத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா சுவாசிக்க முடிய மாட்டேங்குது, அதனால முதல்ல அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை சரி பண்றாங்க. அதுக்கப்புறமா இப்ப ஹீரோட பையனுக்கு ரொம்ப ரத்தம் போயிருக்கு, அதனால இவன் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கான், இப்படியே வீக்கா இருந்தானா இன்னும் கொஞ்சம் நேரத்துல செத்துருவான். அவனை சாக விடாம தடுக்கணும்னா இவனுக்கு மறுபடியும் ரத்த ஏத்தணும். இவனோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ், அந்த ஓ நெகட்டிவ் இங்க இருக்கிறதுல யாருக்கிட்ட இருக்குன்னா இவனோட அப்பனான நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அதனால டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உனக்கும் உன் பையனுக்கும் ஓ நெகட்டிவ் தான், அதனால உன் ரத்தத்தை கொடுத்தா மட்டும்தான் இப்ப உன் பையனை காப்பாத்த முடியும், சோ உன் ரத்தத்தை கொடு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ இல்ல முடியாது, நான் தான் உங்ககிட்ட எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் கைக்குள்ள என்னமோ இருக்கு, அது எல்லாமே என் ரத்தத்துக்குள்ள இருக்கு, நான் இப்ப அந்த ரத்தத்தை என் பையனுக்கு கொடுத்தேன்னா என்கிட்ட இருக்கிறது அவனுக்கு போயிரும், அப்புறமா அவனுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது, அதனால என் ரத்தத்தை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீ சொல்ற அந்த புழு உன் கணக்கு மட்டும் தான் தெரியுது, எங்க கணக்கு எல்லாம் தெரியல, இதுல இருந்து நாங்க என்ன சொல்றோம்னா இதெல்லாம் உன் கற்பனை, அதாவது இந்த ஊர் இங்க இருக்கிறவங்களுக்கு விசித்திரமான ஏதாவது ஒன்னா கண்ணுல காட்டும், அந்த மாதிரி இப்ப உன் கண்ணுல மட்டும் அந்த புழுவை காட்டிட்டு இருக்கு, அவ்வளவுதான், இதெல்லாம் உண்மை கிடையாது, அதனால தைரியமா நம்பி நீ பிளட கொடு அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் அதுலயும் ஒரு படி மேல போய் இங்க ஒரு கன் இருக்கு, அந்த கண்ணை வச்சு நம்ம ஹீரோவை மிரட்டி அவனோட பிளட பையனுக்கு கொடுக்க சொல்றான். ஹீரோ அப்பவும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஹீரோட கையில மறுபடியும் அந்த வலி ஏற்படுது, அந்த புழு நெளிய ஆரம்பிக்குது. ஹீரோ அவனோட கையை அப்படியே தூக்கி பிடிச்சு வலியால துடிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஹீரோ அவனோட கைக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க நம்பல, ஏன்னா அது அவங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா இந்த முறை அது நெளியறது இவங்களோட கண்ணுக்கு தெரியுது. அப்படி இதை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா தான் இங்க இருக்கிறவங்க இது உண்மைன்னு நம்புறாங்க. அப்படி இதை நம்பினதுக்கு அப்புறமா இப்ப ஹீரோட பையனுக்கு பிளட் கொடுத்தே ஆகணும், இல்லன்னா அவன் செத்துருவான், அதனால அவனோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற நேரத்துல தான் அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட ஒண்ணு பண்ணு, நீ சொன்ன கதையின்படி பார்க்கும்போது அந்த வயசானவர் உன் கையில ஒரு காயத்தை ஏற்படுத்தி அந்த காயத்தின் மேல் அவர் கையில இருந்த ரத்தத்தை தேய்ச்சாரு, அதுக்கப்புறமா தானே அது உன் கைக்கு வந்துச்சு, அந்த மாதிரி இப்ப நீ என் கையில ஒரு காயத்தை ஏற்படுத்து, அந்த காயத்து மேல உன் ரத்தத்தை தேய், உன்கிட்ட இருக்கிறது கொஞ்ச நேரம் என்கிட்ட வரட்டும், கொஞ்ச நேரம் நான் அதை என் கை கூட வச்சிருக்கேன், நீ அந்த நேரத்துல உன் பையனுக்கு தேவையான பிளட்ட கொடு, பிளட்ட கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்கிட்ட இருக்கிறத மறுபடியும் உன்கிட்டே கொடுத்துறேன், ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ இந்த பாரு இந்த நிமிஷம் வரைக்கும் இது என்னன்னு எனக்கு தெரியாது, தெரியாமலே நான் அதை கைக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன், அதை போய் நான் உன்கிட்ட கொடுக்கறது எல்லாம் அவ்வளவு நல்லது இல்ல, ஏன்னா ஏற்கனவே உங்க அப்பாவை இழந்து உங்க அம்மா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்கறதுனால உனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அவங்களுக்கு இழப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், என்னால அவங்கள பேஸ் பண்ணவே முடியாது, அதனால நான் இதெல்லாம் உங்ககிட்ட தர மாட்டேன், இல்ல ஒரு நீ சொன்ன பிளான் கரெக்ட் தான், என்கிட்ட இருக்கிறத நான் வேற யாருக்கிட்டயாவது கொடுத்தா போதுமே, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமே, ஆனா அதை நான் உங்க யாருக்கும் கொடுக்க போறது இல்ல, வெளியே நம்மள கொண்டு திங்கிறதுக்காக நிறைய பீசுகள் சுத்திட்டு இருப்பாரு, அதுல ஏதாவது ஒரு பீஸு கிட்ட இதை கொடுத்துருவோம், அதுகளுக்கு என்னமும் நடந்துட்டு போகுது, அதுல நமக்கு என்ன கவலை அப்படின்னு இவங்களை பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா விறுவிறுனு கதவு பக்கத்துல வரான். கதவு பக்கத்துல வந்துட்டு மறுபடியும் இவங்க கிட்ட வெளியே போற எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படி எனக்கு என்னதான் நடந்தாலும் சரி உள்ள இருக்கிற ஒருத்தனும் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்களை பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா டக்குன்னு கதவு திறந்து டக்குன்னு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா எப்பவுமே ஒரு அஞ்சாறு பேய கதவு பக்கத்துல நின்று இவங்களை கொள்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும், ஆனா இன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஏரியாவிலேயே ஒன்ன கூட காணும், அதனால ஹீரோ அமைதியா இருக்கிற அந்த இடத்தை பார்த்து கத்துறான், ஹலோ யாராவது இருக்கீங்களா, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளட் வேணுமா, கிட்டத்தட்ட 70 கிலோல கறி வேணுமா அப்படின்னு சொல்லி கத்துறான். இவன் கத்துற கத்து அந்த பேய்களுக்கும் கேட்டுருச்சு, ஒரு அஞ்சாறு பேய்கள் இந்த இடத்துக்கு வந்துருச்சு, இந்த பேய்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ அப்படியே சுத்து போடுது. அந்த நேரத்துல தான் இந்த பேய கூட ரெண்டாவது எபிசோட்ல ஒரு சிரிச்ச மாயம் பேய் ஒன்று வந்திருப்பான்ல, நான் கூட இவனை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அப்புறமா நமக்கு இவன் யூஸ் ஆவான்னு சொன்னேன், அவனும் இருக்கான், சொல்ல போனா அவன் தான் இப்ப ஹீரோ பக்கத்துல இருக்கான். அப்படி பேய்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து சேரவும் ஹீரோ அவனோட உள்ளங்கை அப்படியே கிழிக்கிறான், ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படி இவனோட கையில ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்கும், மேலும் கொஞ்சம் கூட தாமதிக்காம இவன் கையில இருக்கிற கத்தியை வச்சு இந்த சிரிச்சவாய் பேயோட கழுத்திலேயே ஒரு அறுப்பு போடுறான். அறுப்பு போட்டதுக்கு அப்புறமா இவனோட காயம்பட்ட கைய அந்த சிரிச்சவாய் பேயோட கழுத்துல வச்சுட்டு இனிமே என் ரத்தம் தான் ஓ ரத்தமும் அப்படிங்கிறான். இவன் இப்படி சொல்லவும் ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் அந்த பேயோட கழுத்துல இறங்குது, இப்படி இந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் அவங்கிட்ட போகவும் ஹீரோ ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தான், ஆனா ஒண்ணுமே நடக்கல. அந்த பேய் என்னன்னா இப்பவும் சிரிச்சுக்கிட்டு ஏ சூப்பரா இருக்குப்பா விளையாட்டு, மறுபடியும் நம்ம செத்து செத்து விளையாடுவோமா அப்படின்னு கிட்ட நம்ம ஹீரோ நெருங்குறான். மத்த பேய்களும் ஹீரோ நெருங்குறாங்க. அப்படி எல்லாருமே சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ண போற அந்த நேரத்துல இந்த சிரிச்சவாயம் பேய் திடீர்னு வலிப்பு வந்தது போல துடிக்கிறான். அப்படி நல்லா துடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்குள்ள இருக்கிற அதோட வலி தாங்க முடியாம நல்லா ஓன்னு கத்துறான். இவன் ஓன்னு கத்த கத்த இவனுக்குள்ள இருக்கிற அந்த பேயோட முகம் வெளியே வருது. அப்படி வெளிய
வெளியே வந்த பேயே இப்போ ஹீரோ இவனுக்குள்ள அனுப்புன அந்த கிரீச்சர் கொடுக்கற வலி தாங்க முடியாம கீழே விழுந்து துடி துடிச்சு செத்து போகுது. இப்போ இந்த இடத்துல வேறையும் நிறைய பேய் இருக்காங்க. அந்த பேய்கள்லாம் இந்த பேய் செத்து போனதும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க அப்படி அட்டாக் பண்ணாம இங்க கீழே விழுந்து செத்து போயிருக்கல பேய், அந்த பேய ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னு பார்த்து அதுக்கு ஒரு மௌன அஞ்சலியும் செலுத்திட்டு அங்கிருந்து அமைதியா களைஞ்சு போறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மறுபடியும் கிளினிக்குள்ள ஓடி போய் பூந்துக்கிறான். உள்ள வந்த ஹீரோ அசிஸ்டன்ட், யோ ஒரு பேய கொள்ற அளவுக்கு சக்தியான ஒரு பொருளையாய உள்ள வச்சுக்கிட்டு தெரிஞ்ச அப்படிங்கிற மாதிரியே ஆச்சரியத்தோட பாக்குறான். கட் பண்ணி டோனாவும் இந்த சின்ன பையனும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜிம்மோட வீட்டுல தனியா ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல வச்சு இந்த சின்ன பையன் டோனா கிட்ட, டோனா நான் எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் எனக்கு பயமே கிடையாது, எல்லாத்தையுமே நான் இப்ப எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தைரியமா சொன்னேன். ஆனா அது உண்மை கிடையாது, அது போய் உண்மையை சொல்ல போனா எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு, வர வர ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு டோனா, ஏய் குட்டி தம்பி உண்மையை சொல்ல போனா எனக்கும் இன்னும் பயமா தான்டா இருக்கு, அதுல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, பயந்துதான் ஆகணும், இது எல்லாமே நம்ம விதி. ஆனா உள்ளுக்குள்ள பயந்தாலும் அந்த பயத்தை நம்ம வெளியே காட்டக்கூடாது, வெளியே காட்டினா நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம பயத்தை பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம வெளியே தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கணும், நடிப்பதன் மூலமா பயந்துகிட்டு இருக்கிறவங்களை கூட நம்மளால தைரியப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. கட் பண்ணி மறுபடியும் கிளினிக், கிளினிக்ல இப்ப ஹீரோ பையனுக்கு தேவையான பிளட் கொடுத்தான், அதனால அந்த பையனையும் இப்ப காப்பாத்திட்டாங்க, அவனும் இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்திமா ஒரு ஓரமா போய் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம டாக்டர் வந்து, ஏன் என்னாச்சு எல்லாமே தான் சால்வ் ஆயிருச்சு, மறுபடியும் ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாத்திமா, சால்வ் ஆயிருச்சா, எங்க சால்வ் ஆயிருச்சு, இந்த ஊர்ல எவ்வளவு விசித்திரமான சம்பவம் எல்லாம் நடக்குது, ராத்திரியான பேய வருது இந்த ஊருக்குள்ள வந்துட்டா திரும்பி போக முடிய மாட்டேங்குது, இந்த ஊரையே சுத்தி சுத்தி வர வேண்டியதா இருக்கு, ராத்திரியான வர்ற பேய மனுஷங்களை திங்குது, அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ புதுசா அவனோட கையில ஏதோ புழுவை கொண்டு வந்திருக்கான், அந்த புழுவை வச்சு இப்ப பேய சாகுது, அப்படி எவ்வளவோ விசித்திரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி விசித்திரமான சம்பவங்கள் மட்டும் நடக்கக்கூடிய இந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை மனித குழந்தையா இருக்குமா, இல்ல பேயா இருக்குமா, இல்ல புதுசா அந்த புழு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது கிரியேச்சரா இருக்குமா அப்படின்னு எனக்கு யோசிச்சு யோசிச்சு தலையே பிடிச்சிடும் போல் இருக்கு. ஆமா இது கிளினிக் தானே, இங்க பிரெக்னன்சி டெஸ்ட் நடத்துறதுக்கான கிட் இருக்குமா அப்படின்னு பாத்திமா டாக்டரை பார்த்து கேக்குறா. அதுக்கு டாக்டர், என்னடி சொல்ற அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோ, ஹீரோ இப்ப அந்த கதை பக்கத்துல நின்று செத்து போன அந்த பேயே பாத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வரான், அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட, நீ சொன்னதை நம்பி இருக்கணும், நம்பாதது என்னோட தப்பு தான், சரி உண்மையிலேயே அந்த பேய் செத்து போச்சா அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ, விடிஞ்சா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 6 முடிக்கிறாங்க. நான் போன எபிசோட்லயே சொல்லியிருப்பேன் இந்த எபிசோட்ல இருந்து கதை வேற ட்ராக்குக்கு போக ஆரம்பிக்கும்னு, அது இப்பதான் ட்ராக்ல ஏற ஆரம்பிக்குது, அடுத்த எபிசோட்ல இன்னும் தீயா இருக்கும், அதை மிஸ் பண்ணிடாம வந்து பாத்துருங்க. சோ அவ்வளவுதான், நீங்க நம்ம ஜாலி புதுசா இருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அழப்பட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நீங்க பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பத்தி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த எபிசோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.